வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். ஹாய் ஹாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ். சீமானுக்கு வந்து நேற்றைக்கு விழுந்தாடி. பத்திரிகையாளர்கள் யாருமே அதுக்கு கோவப்படல. அந்த கரிகாலன்கிற நிருபரை போட்டு ரோஸ்ட் பண்ணி விட்டா. அப்படி நீ யாரு? தவறான விஷயம் கூட வச்சுக்கலாம். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர் என்ன, யாராக இருந்தாலும் வந்து வா போன் பேசுறதுலேருந்து அவர் தம்பிகளை பேசிக்கலாம். இல்லை, உரிமையோட பேசுகிறேன்னு பின்னாடி இருந்து ஒரு அல்லக்கை எடுத்து கொடுக்குறான். உரிமையோட பேசினாலும் அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் அது ஓகே. என்னங்க உரிமையில எல்லாம் பேசுறீங்க? கேள்வி கேட்டால் பைத்தியகாரங்கிறீங்கன்னா அவர் வந்து ரிட்டாலேட் பண்ணுறாரு. அதை அவர் விரும்பலை. அவரை எதிர்த்து பேசும்போது அப்போவாவது மரியாதையாக பேசப்படணும். ஆனால் வந்து ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காம மீண்டும் மீண்டும் போடாவாடான்னு பேசுறது, பைத்தியகாரான்னு பேசுறது, உரிமையில பேசுறதுன்னு நேற்று வந்து இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அப்படி நேற்றைக்கு வழக்கமாக பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் சொம்பும் கையுமா பஞ்சாயத்து பண்ண வரக்கூடிய முகங்கள்னு சமீப வருடங்களில் நீங்கள் லிஸ்ட் எடுத்திருப்பீங்கள்ல, அந்த முகங்கள் ஏதாவது நேற்றைக்கு சீமான் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது பேசி உங்களுக்கு கண்ணில் விட்டதா? ஜி ஸ்கொயர் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க, அதில் காசு வாங்கின கேஸில் உள்ளே போனாங்க, அதுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த முகரைகள் ஏதாவது நேற்று பேசிச்சான்னு கேட்குறேன். கண்டனம் கூட தெரிவிக்கலையே. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் யாருமே சீமானது நேற்றைய சில்லறைத்தனத்துக்கு எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்காத இடத்தில் இந்த யூடியூப் ஆட்கள் சேர்ந்து டிஜிட்டல் மீடியா சங்கம்னு ஒன்று தனியாக, எனக்கு அந்த பேரை பார்த்தோன்னே வித்தியாசமாக இருந்துச்சு. இன்றைய ப்ரெஸ் மீட்ல கூட சீமான் ஒரு ஒளி வாங்கியும் ஒரு பொருளும் இருந்தால் உனக்கு என்ன கேட்கறதுக்கான தகுதி வந்துருதுன்னு. நீ என்ன பெரிய உன்னை கேள்வி கேட்கறதுக்கு வாய் இருந்தா பத்தாதா? ஒரு சின்ன ஊடகம் வச்சு ஒரு ஒளி வாங்கி நீட்டிட்டா உனக்கு கேள்வி கேட்கிற எல்லா தகுதியும் வந்துருது நினைக்கிறீல? முதல்ல அதெல்லாம் வந்து மாறிக்கணும். புரியுதா? இல்ல நீ வந்து இங்க நில்லு. மனதுக்குள்ள யார் யாரெல்லாம் தன்னிடம் கேள்வி கேட்கணும், யாருக்கெல்லாம் தான் பதில் சொல்லணும்னு ஒரு மேட்டிமித்தனமான குணம் இருக்கு. அதனாலதான் வந்து நீ ஒரு மைக்கு மட்டும் ஈஸியா போயிட்டாருங்க. கார் 80 லட்சம் ரூபாய் கார்ல இருக்காரு. சோபா செட் ரெக்ளைனர் பாத்தீங்களா நீங்க எப்படி உட்கார்றாருன்னு. அப்படி இருந்தா அப்படி அந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையோட அவர் பேசுவாரு. அப்போ அதை இவர்கள் உறுதிப்படுத்தும் விதமா இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஆட்கள் அத்தனை பேர்த்துக்கும், இது மாதிரியான சீமான் மாதிரியான பி டீம்களுக்கும் புரோக்கர்களுக்கும் பொறுக்கி தின்பவர்களுக்கும் உருவிடுவதே அவர்களுடைய முழு நேர வேலையா இருக்கும் பட்சத்துல இதை கண்டிக்கிறதுக்கு அவங்க சத்தியமா வரமாட்டாங்க. அப்போ இவர்கள் தனியா ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கத்துடைய பேரை பார்த்தா டிஜிட்டல்னு தனியா இவங்களே ஒன்று பிரிச்சு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவை வருது. இன்றைக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட், இன்றைக்கு பெரியார் நினைவு தினம். சமீப வருடங்களா சீமான் தன் தம்பிகளை பெரியாரிய கொள்கையிலிருந்து விலக்கி வெகு தூரம் கொண்டு போயிருந்தார். பெரியாரை கிட்டத்தட்ட சீமானுடைய தம்பிகள் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மூத்திரவாளின்னு சங்கிகள் பேசக்கூடிய அதே மொழியில் நாம் தமிழர் தம்பிகள் பேச சங்கிகளுக்கு கூட வந்து ஒரு கொள்கை ரீதியான எதிரிங்கிற ஒரு இது இருக்கும். இவங்களும் ரொம்ப தரம் தாழ்ந்து மிக மோசமான இதில் பேச ஆரம்பிச்சு. பெரியாருடைய திருமணம், சொந்த வாழ்க்கை முதற்கொண்டு அத்தனை எடுத்து இவர்கள் கேவலமாக பேசுவதெல்லாம் தம்பிகள் இன்றைக்கும் செய்துட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் சீமானுக்கு இது தமிழ்நாட்டில் வாக்கரசியில் ஒரு பாதிப்பு இருக்கு. பெரியாரை திட்டுவது, திராவிடத்தை அசிங்கப்படுத்துவதுங்கிறது புலம்பெயர் ஆட்கள் கிட்ட இருந்து டாலர்களை கொட்டுவது, அது ஒரு பக்கம் நடக்குதுன்னாலும் இன்னொரு பக்கம் இங்கு 5% ஓட்டு, அது 8% ஆகுது, அதிலிருந்து 1% கூடுவது, இந்த ஒரு வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா. இதற்கும் இவர் இங்கு கை குலுக்க விரும்புகிற இதர கட்சிகள் இருக்குல்ல, திருமாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியவோ இவர் அப்பப்ப சோப் போட ட்ரை பண்ணுவார். அதற்கெல்லாம் இந்த பெரியாரிய வெறுப்பு தடையா இருக்கு. அப்போ இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். தம்பிக திட்டபடி திட்டட்டும், நாம வந்து பெரியாரை முழுமையா விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்ப சீமான் திரும்பி வந்திருக்காரு. அதனால இன்றைக்கு கடந்த ஆண்டு இந்த வேலையை பார்த்தாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பெரியார் நினைவு தினம், ஐயாவின் நினைவை போட்டுருவோம்லாம் வந்து கையை கட்டி நின்று இருந்தாரு. மீண்டும் வந்து இந்த வருஷமும் பண்ணிருக்காரு. முக்கியமான விஷயம் இன்றைக்கு இதை ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம பேசின இந்த முரண்பாட்டை அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் கேள்விகளா வைக்கிறாங்க. உச்சகட்டத்துக்கு மறுபடியும் கோபம் வருது. நேற்றைக்கு கோவப்பட்டதால் அடைந்த விளைவும் பேரு கெட்டு போனதையும் மனதில் வச்சுட்டு இந்த தடவை வந்து டென்ஷன் ஆகுது. ஆனாலும் நேற்று மாதிரி கத்தாம ஏதாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. யாதவனா என்ன நீ சொல்லு, பொருள் சொல்லு தம்பி. ஏய், நீ கேள்வி கேட்டில, நான் கேள்வி கேட்டா பதில் சொன்ன அந்த பொருள்ன்ற யாதவங்கிறது எந்த மொழி சொல்லு சார்? அப்படியே இருப்பா சாதாரணமா வடமொழி சொல்லு அப்படிங்கிற சீமானுக்கு இருக்கிற நாவன்மை இருக்குல்ல, எதை சொன்னாலும் உறக்க பேசி. மீண்டும் மீண்டும் வந்து நம்ம நிகழ்ச்சியிலே பேசுவதுக்கான காரணமே அதான். யாராவது ஒரு பொலிட்டிக்கல் விஜிலண்ட் உள்ள நபர்கள் ஏமாந்துடக்கூடாது
அப்படிங்கிறத நம்ம திரும்ப ஏழாவது ஒரு பொருட்டே இல்லாத ஒரு ஆளை தமிழ்நாட்டில் வந்து திரும்ப திரும்ப நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கான பதிலே இதுதான். சீமான் தனக்கு பின்னாடி ஒரு 30 பேர் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஆ ஊன்னு கத்தும்போது தனி நபரா அல்லது ரெண்டு பேரா ஒரு சேனலின் பிரதிநிதிகளாக மைக்கு கொண்டு போய் நீட்டுபவர்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே எதிர்த்து பேச முடியாது. கரிகாலன் போன்றவர்கள் எதிர்த்து பேசினாலும் அவனுங்க ஆ ஊன்னு சவுண்ட் விட்டு அடக்கிடுறாங்க. பின்னாடி ஒரு 30 பேர் என்னதான் வராது ஒரு பேட்டி கொடுக்கவே. அது ஒரு பக்கம். இன்னும் பல பேருக்கு வந்து ரொம்ப இளைஞர்களா இருக்காங்க, அவங்களுக்கு சீமான் சொல்லுவதுடைய பொருளே பெருமளவில் புரியறது இல்லை. இந்த பிரஸ் மீட்டிலேயே அவன் சொல்றத வரிக்கு வரி நம்மளால உடச்சு பேச முடியும். இதை அங்கு கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிறனால தான் அதை மெனக்கெட்டு எடுத்து வச்சு 24 வயசு பயில்கிட்ட என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு அதப்பு. பெரியார வந்து எதிரியா கட்டமைச்சிங்க, இப்ப என்ன இப்ப நினைவு விழா கொண்டாடுறீங்க, நினைவு தினத்தை கேட்டுறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நாங்க வந்து அம்பேத்கரை ஏத்துக்கிற மாதிரி, மார்க்ஸை ஏத்துக்கிற மாதிரி, சேகுவேராவை ஏத்துக்கிற மாதிரி நாங்க பெரியார ஒரு வழிகாட்டியா எடுத்துக்குவோம், ஆனா எங்களுக்கு தலைவரா வந்து அயோத்திதாசர் தான் இருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பெரியாரை எதிர்க்குது. சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரியார் விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொன்னதுனால விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாம நான் பெரியார் பேச விட்டுட்டேன் அப்படின்னு மேடையில பிரபாகரன் பெரியார் சொல்லி வச்சு மேடையில பேசிட்டு இருந்தோம். பெரியாரை போற்றுவதற்கு கொண்டாடுவதற்கு எண்ணற்ற இயக்கங்களை வச்சிருக்காங்க, கொஞ்சம் வசதியான இயக்கங்களே இருக்கிறாங்க. ஆனால் எங்க தாத்தா அயோத்திதாசனை ரெட்டமலை சீனிவாசனை பேச யாரும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், கியா விஸ்வநாத்துக்கு சுவரொட்டி விட்டா ஆள் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு புரியுதா? ரெட்டமலை சீனிவாசன் தான் இருக்க முடியும், முத்துராமலிங்க தேவர் தான் இருக்க முடியும். முதலில் பெரியார் எப்ப உனக்கு தலைவராகிறேன்னு சொன்ன, இப்ப இவர் தலைவர்னு சொல்றது என்னன்னா முதலமைச்சர் ஆகிறது, நாட்டை ஆளுகிற பொறுப்புக்கு வர்றது. அவர் எப்பவும் அந்த இதை சொன்னதே இல்லை. ரெண்டாவது, அது எப்படி அப்படி சொல்றீங்க, எதனால் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய இனத்தின் வழியை புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. சரி, கார்ல் மார்க்ஸுக்கு உன் இனத்தின் வழி புரியாது, சேகுவேராக்கு நீ யாருன்னு கூட தெரியாது, சரி விட்டுருவோம். அம்பேத்கருக்கு கூட அவர் இங்கிருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கிற ஒரு மாநிலத்தில் பிறந்தவர், உன்னுடைய இனத்தின் வழியை தெரியாதுன்னு பிறந்தவர். இங்கேயே பிறந்து அவர் தலைமுறை தலைமுறை அப்பந்தாத்தம் பாட்டம் காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து ஈரோட்டிலேயே பிறந்து இங்கேயே இறந்து போன ஒருவர், வாழ்க்கை முழுக்க இந்த நிலத்தில் இருக்கக்கிடையே மக்களுக்காக பாடுபட்ட ஒருவர், அவருக்கு தமிழ் இனத்தின் வழி தெரியாதுன்னு சொல்கிறையா? ஒரு எளிமையான கேள்வி இல்லையா? அதற்கு பதில் சொல்லுடானா, அது அப்படி இல்லை. அவருக்கு வழி தெரியும் தெரியாதுன்னு நீ சொல்லணும்ல. பெரியாரை பற்றி சொல்லும்போது தமிழனை தமிழனுக்கு அடையாளம் காட்டியவர் தான் சொல்லுவாங்க பெரியார். முதல்ல தமிழனுக்கு நீ தமிழன்டா, உனக்கு வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, உனக்கு ஒரு மான வரலாறு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லிவிட்டு இந்த அடையாளம் காட்டியதே அவனுக்கு அவனை அடையாளம் காட்டியதே பெரியாருங்கிறது தான் பெரியாரை பற்றியான குறிப்பு. இவர் வந்து பெரியார் தமிழருடைய வழி தெரியாதவர் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று புரட்டுது. ரெண்டாவது, பெரியார் மட்டுமே சமூக நீதிக்கான ஆள் இல்லை, அவர் வந்து ஒரு தொடர்ச்சி தான். திருவள்ளுவர் காலத்தில், காளிமுத்து காலத்திலிருந்து இல்லை, இவர் திருவள்ளுவர் எடுத்துக்கிறார். திருவள்ளுவர் காலத்திலிருந்தே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இடத்துலருந்தே சமூக நீதி தொடங்கிருச்சு, அதனால இவர் ஒரு தொடர்ச்சி தான். யார் இல்லைன்னா பெரியார் மட்டும்தான் சமூக நீதிக்கான அத்தாரிட்டினோ, தமிழர்களுக்கான ஒரே தலைவர் பெரியார் தானோ அவரே சொன்னதில்லைப்பா, அவரே சொன்னதில்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அயோத்திதாசரை ரெட்டைமலையாரை நீங்கள் ஏன் கொண்டாடுவதில்லை? யார் கொண்டாடுறதில்லை? இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இதற்கு முன்பு ஆண்டவர்கள், சீமானுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்தவர்கள் யாருமே அவர்களை எல்லாம் கொண்டாடலையா, பெரியாரை மட்டுமே கொண்டாடுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், உண்மைதான்னு வச்சுக்கோ, ஒரு பேருக்கு, அதாவது திராவிட இயக்கத்தின் தலைமகன் பெரியார், அதனால் அவரை கொண்டாடுகிறார்கள், அவருக்கு அடுத்து அண்ணாவை கொண்டாடுகிறார்கள், கலைஞரை கொண்டாடுகிறார், அவர்களோட இயக்கத்தின் முன்னோடிகள்னு யாரை கருதுறாங்களோ அவரை கொண்டாடிட்டு போயிடுறாங்க. இவர்கள் யாராவது நீங்கள் சொல்லக்கூடிய பெரியாருக்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர்களை திட்டுறாங்களா? அவர்களை கொண்டாடாதீர்கள், அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், இப்படியெல்லாம் யாராவது பேசியிருக்காங்களா? தமிழக வரலாற்றிலேயே ஒருத்தனை கொண்டாடாதேன்னு பேசின மொதல் ஆள் இவனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த மாப்போச்சி, அதுக்கடுத்து சீமான். வேற யாராவது இந்த ஆசாமி ஏன் கொண்டாடுறீங்கன்னு பேசி பார்த்துருக்கீங்களா? இவருடைய அரசியலே இவ்வளவுதான். அப்படி பார்த்தாலும் கூட சீமான் சொல்லுவதை ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட, சீமான் ரெட்டமலை சீனிவாசனை, அயோத்திதாசரை, இவர்களை கக்கனை, இவர்களை எல்லாம் எப்பப்போ கொண்டாடுறப்படி தவசம் வைக்கிறேன். நீ வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் நீயே தேவசம் தான் வைக்கிற, மற்ற நாள் எல்லாம் நீயும்
பிரபாகரன் படத்தை வச்சுட்டு தான் அரசியல் பண்ற. பெரியாரை மட்டுமே திமுக கொண்டாடுது, திராவிட இயக்கம் கொண்டாடுதுன்னு சொல்ற, அது ஒரு வாதத்துக்கு சரின்னு வச்சுக்கிட்டாலும், வருஷம் புல்லா நீ பிரபாகரனை வைத்து பூஜை பண்ணுவதற்கான காரணம் என்ன? நீ ஏன் வருடம் முழுக்க அயோத்திதாசரே, ரெட்டமலை சீனிவாசனை, இந்த மாதிரி இயக்க தமிழின முன்னோடிகள் நீ சொல்லக்கூடிய ஆட்களை எல்லாம் கொண்டாடுறது? இல்ல, நீ அப்படி பார்த்தா தமிழனின் வழி தெரியலன்னு சொல்லி, பெரியாருக்கு வழி தெரியல, தமிழனுடைய வழியை அவர் புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. பிரபாகரனுடையோ அல்லது ஈழ பிரச்சனை எந்த ஒரு அரசியல் இயக்கமோ தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றியோ, தமிழ்நாட்டில் நடக்கூடிய சாதி கொடுமைகளை பற்றியோ, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வர்க்க பிரச்சனையை பற்றியோ பேசியிருக்காங்களா? அறிக்கை விட்டுருக்காங்களா? அவங்க பிரச்சனையை பார்த்தாங்க. பிரபாகரனால் தமிழ்நாட்டுக்கு விளைந்த ஒரே ஒரு நன்மை, நீ சொல்லு, தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் மக்கள், நீ எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற, ஒவ்வொரு மேடையிலையும் பிரபாகரன் படம் வைக்கிற, பிரபாகரன் மீதான விமர்சனம், ஆயுதம் தூக்கும் போராளிகள் மீதான விமர்சனம், அதெல்லாம் விட்டுருவோம். பிரபாகரனால் இந்த மக்களுக்கு விளைந்த, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விளைந்த நன்மை என்ன? இங்க யாரை கொண்டாடணும், பெரியாரையா பிரபாகரனையா? செய்ய முடியல, அதுக்கான அதிகாரம் இல்லைன்னே விட்டுருவோம். அவர் வாழ்க்கையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? துப்பாக்கி தூக்குன்னா. அப்போ பிரபாகரனை நீ என்ன சொல்ல வர்ற? அயோத்திதாசரை விட, ரெட்டைமலை சீனிவாசனை விட, இவர்கள் அனைவரையும் விட உயரமான இடத்தில் நீ பிரபாகரனை வைக்கிறியா? இதை தெளிவா சொல்லணும். நீயே சொல்லு. அப்ப இவங்களை எல்லாம் வருஷம் புல்லா கொண்டாடாத நீ, எல்லா போஸ்டிலையும் பிரபாகரனை போடுற, பிரபாகரனை போட்டு போஸ்ட் அடிக்க மாட்டேன், ரெட்டைமலை சீனிவாசனை போட்டு போட்டோ அடிக்க மாட்டேன், எம்சி ராஜா போட்டு போட்டோ அடிக்க மாட்டேங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா கட்சிக்கும் அவர்களுக்குனான தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னதை முழுக்க அல்லது 90% உடன்பட முடியுதுங்கிறவங்களை தான் அவங்களால தலைவராக ஏத்துக்க முடியும். அப்ப இதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன்னா, உனக்கு நீ முதல்ல அந்த வேலையை பண்ணுவியா? நீயே வந்து சாதி ரீதியான ஆட்களை நீ வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? இதை விட முக்கியமான ஒன்று, திராவிடம்னா என்னன்னு யாருமே இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏவா, அது இதுவரைக்கும் யாருமே விளக்கம் கொடுக்கல, மாமனார் கொடுக்கலையாமா? அததான் கேட்கணும். நியாயமா இவர் பார்த்த ஆட்கள்லயே கலைஞர் வைகோவுக்கு நிகராக மேடை பேச்சாற்றக்கூடிய ஒரு ஆள் வந்து இவங்க மாமனார் தான். அவர் ஆவியவே எழுப்பி திராவிடம்னா நீயே சொல்லுடா சார், திராவிடம்னா என்னன்னு மறுவும் தெரியலையா? இதுல கொடைக்கானல்ல இருக்க ஏக்கரா நிலத்தை தான் கொஞ்சம் அம்சாரம் கொடுக்க மாட்டேங்குது. ஆசைப்படுறான் ஏன் அவனுக்கு திராவிடம்னா என்னதான் சொல்லு. இது கூட வேணாம், இது அப்ப நான் பிரபாகரன்ட்ட கேட்கட்டும். அவர் தான் வந்து எந்த நூலை எழுதினாலும் அதனுடைய முன்னுரையில் திராவிட இனத்தை சேர்ந்த நாங்கள், திராவிட தமிழர்கள் நாங்கள், விடுதலை புலிகள் என்னும் நாங்கள், ஈழத்தமிழர்கள் என்னும் நாங்கள், திராவிடர்கள் இனத்தால் திராவிடர்கள், ஒவ்வொரு புத்தகத்திலையும் பத்திக்கு பத்தி வரிக்கு வரி அவர் திராவிடன்னு தன்னை குறிப்பிட்டார். அறிவில்லாம குறிப்பிட்டாரா? என்ன காரணத்துக்காக அவர் திராவிடன்னு பிரபாகரன் கேட்டுவா? காளிமுத்த கூட விட்டுருவோம், பிரபாகரன்ட்டே நீ அதுக்கான விடையை தேடலாம். அப்போ இவர்கள் முல்லையிலேயே அத்தனை அழுக்குகளை வைத்துக்கொண்டு விடை இல்லாத கேள்விகளுக்கு எல்லாம் சும்மா நோண்டிக்கிட்டு, இதெல்லாம் விட அன்பழகன் ஒரு விட சொன்னார், கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த வெற்றி, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் எவால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆட்கள். கெஜ்ரிவால் கூட ஒரு ஊரில் ஆட்சி அமைச்சிட்டாரு, ஒரு சில இடங்களில் ரெண்டு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கு, எதிர்கட்சி ஆகக்கூடிய அளவுக்கு சில ஸ்டேட்டில் வலிமையாயிட்டு இருக்குங்கிறாங்க. அந்த வெற்றி ஏன் கிடைக்கலன்னா, இந்த கன்சிஸ்டன்சி தான் காரணம். நீங்கள் பாஜகவுடைய பீம் டீம் தான், பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், இது மாதிரியான ஆட்கள் இருக்கிற எலைட்டுகளை மட்டும்தான் பிரித்து ஓட்டு அரசியல் நடத்திட்டு இருக்கிற ஆள் தான்னாலும், 2014-13 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கும். காங்கிரஸை எப்போதும் எதிர்க்கிறோம், பாஜகவை எப்போதும் எதிர்க்கிறோம், பேரளவுலையாவது சொல்லு, அதை சொல்லி தான் வந்து வாக்கு கேட்கறது. ஆனால் சீமான மாறா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது அந்த அளவுக்கு ஒரு கெஜ்ரிவாலுக்கு லாங் டேர்ம் கோல்னு இருக்குது, அதுக்குண்டான வயசும் இருக்குது, கொஞ்சம் கூரும் இருக்குது, அதனால தான் அதுக்கு வெயிட் பண்ண முடியுது, அது ஒரு 10 வருஷம் கழிச்சாவது அதற்கான வெற்றியை சுவைக்க முடியுது. இங்கே சீமானுடைய கதையை எடுத்து பாருங்களேன், மொதல் எலெக்ஷன்லேயே பொட்டி வாங்கணும், ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷனை சந்திக்கிறத விட இந்த எலெக்ஷனில் இப்படி தனியாக நின்று இந்த செக்டார் ஓட்டை பிரித்தோம்னா இந்தம்மா காசு கொடுக்குமா, அந்தம்மா காசு கொடுக்குமா, பெரியப்பா கொடுப்பாரா, சித்தப்பா கொடுப்பாரான்னு ஒவ்வொரு எலெக்ஷனும் இந்த விளக்கு பிடிக்கிற வேலையே பண்ணிட்டு இருந்தா
அப்புறம் உனக்கு 5% 6% மயிலா ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது. அப்போ இந்த கன்சிஸ்டன்சி வித்தியாசம் தான் வந்து கெஜ்ரிவாலுக்கும் சீமானுக்குமான பிரச்சனை. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாள். 2 கும்பலும் 3 கும்பல் 4 கும்பல் தனித்தனியாக போய் மரியாதை செலுத்தி விட்டு வந்திருக்கிறது. ஏன் இவர் புரட்சி தலைவர் என்று ஜெயலலிதாவுடைய நினைவு நாளுக்கு போய் வந்து நன்னாளில் எடுத்த மாதிரி போன வருஷம் வந்து எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு குத்துப்பாட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரே அமர்க்களம் பண்ணாங்க. பிரசன்னம் பாக்குறது பார்த்து பண்ணியிருப்பாங்க. நம்ம நமக்கு விவரம் தெரியாது இல்லையா, விரும்பி இருப்பாரு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இந்த ஊடகவியலாளர்கள் பண்ணதுதான் அட்டுழியம். இன்றைக்கு தமிழ் இந்துல ஒரு வேலை பண்ணியிருந்தான். அவர் ஏன் புரட்சி தலைவர் அப்புடின்னு அந்த கட்சிக்குள்ள இடைக்கால பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கு, அப்படி தனியா ஒருத்தர் கடை போட்டிருக்காரு, சின்னம்மா தனியா இருக்கு, தீபாம்மா இருக்கு, இத்தனை பிரிவுகள் இருக்கு. இவங்க யார்கிட்டயாவது போய் கேட்கலாம் அவர் ஏன் புரட்சி தலைவர். இவன் போய் கேட்டிருக்கிறது லதா கிட்ட. சூப்பர். அது அவன்கிட்ட போய் எப்படி அவரை பத்தின சிறப்புகள் சொல்லுங்க. அந்த அம்மாவும் சொல்லியிருக்கு. அந்த அம்மா ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்து விவகாரமாக போச்சு. சாகும் தருவாயில் இருந்தவரை போய் சந்திச்சப்போ ஏன் வேர்த்து இருக்குது, வண்டியில் ஏசி இல்லையா, நான் வேணா ஒரு ஏசி வண்டி வாங்கி தரவா அப்படின்னு கேட்டதா பேட்டி கொடுத்து அந்த அம்மா வந்து வெள்ளந்தியா சொல்லுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த பேட்டியில கூட எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஏன் நீ என்கிட்ட சொல்லல. அந்த அம்மா ராமநாதபுரம் சேதுபதி ஃபேமிலி, அதுக்கு வீடு கட்டுறது பாதியில் நின்றுச்சுன்னு பண உதவி செய்து வீட்டை கட்டி கொடுத்தாருங்கிறாங்க. கர ஆஸ்பத்திரி பில்லை கட்டினாருனாங்க. சரி, பொன்மன செம்மல் பண்ணிட்டு போறாரு. அப்ப இதையெல்லாம் தான் நினைவுபடுத்துறாங்க. இப்ப யுவராஜ் அவர் ஹார்லிக்ஸ் டப்பா வச்சு என்னவோ பண்ணிட்டு போங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படிங்கிற கரிஸ்மா எப்படி உருவாச்சு நம்ம முழுமையா. எங்க ஒருத்தர் கூட சொன்னார், அவர் உங்கள் கட்சியுடைய பொருளாளர் தானே, நீங்கள் ஆதரிக்கிற கட்சியுடைய பொருளாளர் தானே. அப்போது எம்ஜிஆருக்கு ஒரு இரண்டு பக்கம் இருக்குது. எப்பொழுதுமே மக்களுடைய பல்ஸை கிரகிக்கக்கூடிய, அதற்கு கேலரிக்கு ப்ளே பண்ணுறதும்பாங்க, அதில் ஸ்கோர் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஆள் வந்து எம்ஜிஆர். திமுகக்காரர் தான், திமுகவுடைய பொருளாளர் தான், இன்னும் சொல்லப்போனால் அண்ணாவின் இதயக்கணி தான். அந்த இடத்துலிருந்து சினிமா துறையில் கலைஞரால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ஸ்டார் ஆகிறாரு. ஸ்டார் ஆனோன்னா அவருக்கு என்ன புரியுதுன்னா, இங்கு கலைஞர் எழுதித்தரக்கூடிய வசனங்களுக்கு அந்த இருட்டான அரங்கங்களில் கிடைக்கக்கூடிய கிளாப்ஸ், அதை ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து செய்கிறார். எப்போ எம்ஜிஆருக்கு சினிமாவின் சூட்சமம், இந்த கைதட்டலுக்கான சூட்சமம் தமிழும் இன உணர்வும் திராவிட உணர்வும் மட்டும் இல்ல இன்னொரு மேட்ருக்கும் கிடைக்குது, அது கில்மா அப்படின்னு அவருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாறுது இல்ல அந்த டைம்ல புரியுது. அப்போ எம்ஜிஆர் டைரக்டராகவும் மாறுறார். எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான டைரக்டர்களில் முக்கியமானவர் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எம்ஜிஆர் வந்து எஸ்பி முத்துராமன் ரஜினியக்கான கமர்ஷியல் டைரக்டர் மாதிரி, அவருக்கு யாரோ ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இருக்கணும்ல, அது வேற யாரும் இல்லை, எம்ஜிஆரே தான். அப்போ எம்ஜிஆர் அந்த ஃபார்முலாவை பிடிச்சதுங்கிறது வந்து திமுகவிலிருந்து விலகிய சமயத்தில். அப்போது இந்த எவால்விங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வீரதீரமான வசனங்கள் கலைஞரின் வசனங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தாய்ப்பாசம், அப்புறம் தாய்ப்பாசம், அதுக்கப்புறம் லைட்டா வந்து கவர்ச்சி இறங்குது. கவர்ச்சிக்கான வரவேற்பு அவர் தெளிவா புரிஞ்சுட்ட பின்னாடி, கரெக்டா திமுகவுல இருந்து அவர் வெளியே போனதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, தாய்ப்பாசம் கில்மா, கில்மாவை ஏத்து 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 ஏத்தி, ஏன்னா இன்றைக்கு எம்ஜிஆர் கிண்டல் அடிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன், ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்கான்னு பாருங்க. கலர் தான். அப்ப என்ன கலர்லயும் கூட கடைசி கிராமம் தேடிய சீதை, உரிமை குரல், இந்த ஏரியால வர்ற படங்கள்ல தான் இந்த கில்மா ஏறும். அப்போ கலைஞர் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து காஜி இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவர் வந்து சேர்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் அவரை தீயமாக்கி இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு இதுல பாத்துருந்தோம். இன்னொன்று வந்து எம்ஜிஆருடைய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் கலைஞரும் உடல் நலம் இல்லாம தான் இருந்தாரு, கலைஞருக்கான விஷயம் நடந்தது. எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாக்கும் போது இந்து முன்னணி வந்து இந்து முன்னணி பக்தர்கள் எல்லாம் போய் இந்து முன்னணி முழக்கத்தில் இந்து முன்னணி போய் எல்லா கோயிலையும் வேண்டி பிரசாதத்தை எம்ஜிஆர் அனுப்புங்கன்னு சொல்லி இந்து முன்னணி அறிவிக்குது ஓப்பனா பேப்பர்ல. காஞ்சி சங்கராச்சாரியர் 3 சங்கரர்களும் வந்து யாகத்தில் யாகம் நடத்தி அவருக்காக வந்து வேண்டிக் கொண்டனர். முனிவர்கள் மூவரும், அப்ப 3 பேர் எப்பவுமே ஒருத்தர் தான் இருக்கணும். ஆமா, காஞ்சி மடத்துல ஒருத்தர் இளையவர் இருப்பாரு, அவர் டியூன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் 3 பேர் இருந்தாங்கன்னா, 2வது சங்கரர் ஓடி போயிட்டார். ஆமா, அதனால 3வது ஒருத்தர் ஓடி போனவர் மடம் சும்மா இருக்க கூடாதுன்னு சப்ஸ்டிட்யூட் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. ஓடி போனவரை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமா,
கொண்டு வந்து உட்கார வச்ச சின்ன பையனை துரத்தி விட முடியாது. ஒரு நியூஸ்ல எவ்வளவு மானங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மூணு மணி யாரோட ஓடினாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது அப்புறம் பேசுவோம், அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நியாயத்துக்கு எம்ஜிஆர் சமாதியில் போய் காது வச்சு கேட்கற நேரத்துக்கு நம்ம வந்து இந்த வேலை பாக்குறோம். பாய் பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம்.